நான் உங்க ராமலக்ஷ்மி இன்னைக்கு நம்ம மெகாலயாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ ஸ்கிப் நம்ம ஃபுல் வீடியோவும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம மெகாலயா மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டது அதை பார்க்கலாம் மேகாலயா நாடு பண்டைய காலத்துல கரோ காசி ஜெயின்டியா போன்ற பழங்குடியினர் வாழும் இடமா இருந்தது இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி வர அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் மேகாலயா அசாம் மாநிலத்துல ஒரு பகுதியா இருந்தது பாதி தன்னாட்சியோட அப்போ மேகாலயா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அசாம் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் முழுமையான தன்னாட்சியை ஏப்ரல் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் மேகாலயாவுக்கு வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்திய பாராளுமன்றம் நார்த் ஈஸ்ட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் இருபத்தி ஒன்று ஜான்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மேகாலயாவை தனி மாநிலமாக பிரித்தாங்க மெகாலயா மாநிலம் எப்படி பிரிக்கப்பட்டதுன்றதை பார்த்தோம் இப்போது நம்ம மெகாலயாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பார்க்கலாம் மேகாலயான்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல அபோட் ஆஃப் கிளவுட் அப்படின்றது அர்த்தம் தமிழ்ல மேகங்கள் தங்குமிடம்னு அர்த்தம் மேகாலயாவோட கேபிட்டலான ஷில்லாங்கை ஸ்காட்லாண்ட் ஆஃப் ஈஸ்ட்னும் சொல்லுவாங்க மேகாலயா மாநிலம் அதோட பார்டரை அசாம் கூடவும் இன்டர்நேஷனல் பார்டரை பங்களாதேஷ் கூடவும் ஷேர் பண்ணிக்குது மேகாலயா மாநிலத்துல மலைகள் அதிக அளவில் இருக்கும் அதுல உயரமான சிகரம் ஷில்லாங் சிகரம் இந்த சிகரம் ஷில்லாங்ல இருந்து மூணு மைல் தூரத்துல இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு மீட்டர் உயரம் கொண்ட இந்த சிகரம் காசி ஹில்ஸ்ல இருக்கு ஷில்லாங் பீக் பக்கத்துல ஷில்லாங் வியூ பாயிண்ட் இருக்கு அங்கிருந்து நம்மளால மலைகள் காடுகள் அது மட்டும் இல்லாம பக்கத்து கண்ட்ரியான பங்களாதேஷை கூட பார்க்கலாமா இந்த இடத்துல இருந்து இயற்கையை ரசிக்க யாருக்கு தான் பிடிக்காது உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிதுன்னா கண்டிப்பா இந்த இடத்த போய் பாருங்க மேகாலயா மாநிலத்தில் அதிக குகைகளும் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது குகைகள் கரு காசி ஜெயின்டா போன்ற மலைகளில் இருக்குது ஆனால் மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பது தான் முழுமையாகவும் சிலது பாதி அளவுலேயும் ஆராயப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே மிக நீளமான குகை எங்கே இருக்குன்னா மேகாலயாவில தான் இந்த குகையோட பேர் கிரெம்லியாப்ராம் இதோட மொத்த நீளம் முப்பது கிலோமீட்டர் மொத்தம் நூற்றி ஐம்பது குகைகளை உள்ளடக்கி இருக்கு இந்த குகை ஷில்லாங்கில் இருக்க ஜெயின்டியா ஹில்ஸில் இருக்குது சிறப்புஞ்சியில் இருக்க இந்த நீர்வீழ்ச்சியோட பேர் நொஹலிக்காய் ஃபால்ஸ் இதோட மொத்த நீளம் ஆயிரத்தி நூற்றி பதினைந்து ஃபீட் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பிளச் வாட்டர் ஃபால் எதுன்னா இந்த நொஹலிக்காய் ஃபால்ஸ் தான் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு மெகாலயாவில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுமா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே ஈரப்பதம் உள்ள இடம் தான் இருக்குது அந்த இடத்தோட பேர் மௌசிண்ட்ரம் சிறப்புஞ்சி மௌசிண்ட்ரம் வருஷத்தில் அதிகமான மழை பெஞ்சதுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் சிறப்புஞ்சி ஒரு மாதத்தில் அதிகமான மழை பெஞ்சதுக்கான கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்கு மேகாலயா மாநிலத்தில் ஓடைக்கு நடுவலையும் இல்லை ஆற்றுக்கு நடுவலையும் லிவிங் ரூட் பிரிட்ஜஸ் அமைச்சிருப்பாங்க மொத்தம் பதினோரு பிரிட்ஜஸ் மேகாலயா மாநிலத்தில் இருக்குது ரொம்பவும் ஃபேமஸான பிரிட்ஜ் எதுன்னா இந்த டபுள் டேக்கர் பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜ் சிறப்புஞ்சில இருக்குது இந்த பிரிட்ஜை ரப்பர் மரத்தோட வேர்களால் தான் உருவாக்குறாங்க வேர்களை ஒன்றோட ஒன்று பின்னி இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு போகிறாங்க இந்த வேர்கள் தரையை தொட்டதும் வளர ஆரம்பிக்கும் கற்கள் குச்சியை கொண்டு இதை இன்னும் உறுதியாக்குவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பிரிட்ஜையும் உருவாக்க பதினைந்து ஆண்டுகள் எடுக்கும் இந்த மரத்தோட வேர்கள் உறுதியாக இருக்க வரைக்கும் இந்த பிரிட்ஜும் உறுதியாக இருக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஆசியா கண்டத்துலேயே கிளியரெஸ்ட் ரிவர் எங்கே இருக்குன்னா மேகாலயா மாநிலத்தில் தான் அந்த ரிவரோட பேர் ஊங்காட் ரிவர் இந்த ரிவர் டவகி சிட்டியில் இருக்குது அதனால் இந்த இடத்த டவ்கி ரிவர்னு சொல்லுவாங்க இந்த ரிவர் மேலே போகிற போட்டோட நிழல் அவ்வளோ தெளிவாக தெரியும் இந்த தண்ணி அவ்வளோ கிளியரா இருக்கும் உள்ள எண்ணெய் இருக்கு கல் எல்லாமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவருக்கு நடுவில் கட்டிருக்க சஸ்பென்ஷன் பிரிட்ஜும் ரொம்பவே ஃபேமஸ் இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க எலிஃபண்ட் ஃபால்ஸ் இந்த இடம் ஷில்லாங்லேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த இடத்துக்கு ஏன் எலிபென்ட் ஃபால்ஸுன்னு நேம் வந்ததுன்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இந்த ஃபால்ஸோட ஒரு சைடுல யானையோட உருவம் மாதிரி ஒரு கல் இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால அந்த கல் உடஞ்சிருச்சு ஆனாலும் ஆங்கிலேயர்கள் வச்ச பேரு தான் இப்போ வரைக்கும் இதுக்கு இருக்குது எலிஃபண்ட் ஃபால்ஸ் வாட்ஸ் லேக் இந்த லேக் ஷில்லாங்கில் இருக்குது இதை போலக் லேக்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் இதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த லேக்கில் இருக்க பிரிட்ஜ் மரக்கட்டைகளாலே செஞ்சுருக்காங்க இந்த லேக்குக்கு நிறைய டூரிஸ்ட் வருவாங்க அப்படி வர டூரிஸ்ட் இந்த லேக்கில் போட்டிங்கும் பண்ணலாம் உமியம் லேக் இந்த லேக் ஒரு ரிசர்வாயர் இந்த லேக் ஷில்லாங்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த இடத்துக்கும் நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இங்கேயும் போட்டிங்லாம் பண்ணலாம் காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள மௌலினாங் வில்லேஜ் தான் ஏஷியாஸ் கிளீனஸ்ட் வில்லேஜ் அது மட்டும் இல்லாமல் இந்தியாலேயும் இந்த வில்லேஜ் தான் கிளீனஸ்ட் வில்லேஜ்னு நேம் வாங்கியிருக்கு இந்த இடம் ஷில்லாங்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மலர்களுக்கு பேர் தான் ஆர்கிட்ஸ் கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி ஐந்து வகையான ஆர்கிட்ஸ் மேகாலயாவில் இருக்குது கிரேட் இண்டியன் ஹான்புல் அப்படின்ற இந்த பறவை தான் மேகாலயாவில் இருக்கிறதுலேயே பெரிய பறவை இந்த பறவையோட நீளம் தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த பறவையோட வெயிட் ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் இருக்கும் சிஜு பேர்ட் சேங்க்சுரி இந்த இடம் சவுத் கரோ ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்குது பக்மாரா பிக்சர் பிளான் சேங்க்சுரி இந்த இடம் சவுத் கோரா ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்குது எல்லம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரி இந்த இடம் ரீபாய் மாவட்டத்தில் இருக்குது பால் பக்ரம் நேஷ்னல் பார்க் இந்த இடம் சவுத் கரா ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்குது நாக்ரேக் நேஷ்னல் பார்க் பயோஸ்பியர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க இந்த இடம் கோரா ஹில்ஸ் மாவட்டத்தில் இருக்குது இந்த ஐந்து இடங்களுமே மேகாலயா மாநிலத்தில் அமைந்திருக்க வைல்ட் லைஃப் சேங்க்சுரி பேர்ட் சேங்க்சுரி மற்றும் நேஷ்னல் பார்க்ஸ் மேகாலயாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ